ஹாய் கைஸ், நீங்க இப்போ நத்திங்ல இயர்பட்ஸ் வாங்க போறதா இருந்தா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லா பாத்துட்டு போய் வாங்குங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நத்திங் இயர் ஒன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஒன் இயரான யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன் இயர் யூஸ் பண்ணதுல ஃபோர் டைம்ஸ் நான் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆச்சு, நான் எனக்கு இதுல என்ன ஃபோர் டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை, இதுல வந்து வாங்க கண்டிப்பா வந்து ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற பத்தி ஃபுல்லா வந்து வீடியோ போட போறேன். நான் முடிஞ்சா வந்து நான் நாலு டைம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கான ப்ரூஃபையும் கூட நான் வந்து நான் இமெயில் ப்ரூஃபையும் நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நத்திங் ஹீரோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் இன்டெப் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து நத்திங் இந்த இயர்பட்ஸை பற்றி வந்து ரொம்பவே வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து பேசியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் என்னால் அப்படி பேச முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் தான் வந்து எனக்கு மிஞ்சிச்சு இந்த இயர்பட்ஸ் வந்து எனக்கு வாங்கி. ஸோ அப்படி என்ன ஆச்சு, நாலு டைம் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பற்றி வந்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இயர்பட்ஸ் வந்து எப்போ வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா March 12, 2022 ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் நான் அந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ 3 மந்த்ஸ் வந்து ரொம்பவே நல்லா யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் கேட்குற ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லோவாக கேட்டுச்சு. அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து ஆடியோ ப்ளே ஆனால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கேட்டுச்சு. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து மேபி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ரீசெட் பண்ணால் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ பட் ரீசெட் பண்ணி ஹார்ட் ரீசெட் பண்ணி நான் நிறைய நெட்லலாம் சர்ச் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன். எல்லாமே பண்ணியுமே வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க, நான் ஆல்ரெடி பண்ணதே சொன்னாங்க. ஸோ மறுபடியும் நான் அதே பண்ணேன் அவங்க சொன்னது எல்லாமே. பட் எது பண்ணியுமே வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸே ஆகலை. ஸோ வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே மேபி நம்மளுக்கு வந்து பீஸில் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்து மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கஸ்டமர் கேரில் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் இதுதான். ஸோ அங்கே போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே இருந்துச்சு கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஷாப் பார்த்திங்க அப்படின்னா நத்திங் கம்பெனியோட கிடையாது, அவங்க ஒரு டைஅப் மாதிரி வந்து நத்திங் கூட வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி தருவாங்க, இவங்க வந்து அங்கே அனுப்பிச்சிருவாங்க, இவங்களுக்கு புது ப்ராடக்ட் வந்து அவங்களே உங்களுக்கு எடுத்து தந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ ரீப்ளேஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு நான் புது இயர்பட்ஸ் வாங்கிட்டேன். ஸோ பரவாயில்ல, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இவ்வளோ குயிக்காக பண்ணித்தராங்க. நீங்கள் போய் கொடுத்த உடனே வந்து ஸ்டாக் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இவங்க நீங்கள் என்ன கலர் அதாவது ஒயிட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒயிட் கலர், பிளாக் வாங்கியிருந்தாங்க பிளாக் கலர் வந்து உங்களுக்கு அப்போவே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. புது பாக்ஸ் பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் பாக்ஸோடு நீங்கள் போய் கொடுக்கணும். நீங்கள் அந்த பாக்ஸ் கிட்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் போய் கொடுக்கணும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும்போது. ஸோ அந்த பாக்ஸ் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த இயர்பட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு நல்லா யூஸ் ஆச்சு, 2 மந்த்ஸ் நல்லா யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மைக் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து கேவலமாக இருந்துச்சு. அதாவது நான் பேசுகிறது ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ரொம்பவே வந்து லோவாக கேட்டுச்சு. இது வந்து அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி நீ பேச எதுவுமே புரியல, ரொம்ப ரொம்ப வந்து கிளியராக கேட்க மாட்டேங்குது, எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நானும் 2-3 பேருக்குள்ள பேசி பார்த்தேன், அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு மேபி வந்து என்னோட மொபைலில் சிக்னல் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு வேறு மொபைலெலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் மொபைல்லையும் வேறு எந்த மொபைலில் ட்ரை பண்ணியுமே வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து கேட்கல அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் கிட்ட வந்து என்னோட நான் பேச ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது மாதிரி நான் ரெக்கார்டிங்னு கேட்டேன், ரொம்பவே வந்து கேவலமாக இருந்துச்சு, நான் பேசுறது எனக்கே வந்து புரியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது ரெண்டாவது டைமும் இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, என்னடா இது பிரச்சனை வந்துட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் போய் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண அதே சென்டரில் நான் போய் பண்ணேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து புது இயர்பட்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து 3rd earbud ஓகேங்களா. ஸோ 3rd earbuds வந்து இப்போ எனக்கு வந்து மறுபடியும் ஒரு 3 மந்த்ஸ் அது அந்த இயர்பட் நல்லா யூஸ் ஆச்சு. அந்த மறுபடியும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா இதே பிரச்சனை, அதாவது இந்த மைக் இஷ்யூ வந்துச்சுல போன இயர்பட் சொல்லுச்சு. ஸோ அதே பிரச்சனை வந்து மறுபடியும் இதுக்கும் வந்துச்சு. அதே மாதிரி மைக் ப்ராப்ளம், ஆப்போசிட் இருக்கணும் கிளியராக கேட்கல, எல்லாமே நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ரீசெட் எல்லாமே நானும் பண்ணிட்டேன், எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு வந்து செம்ம கடுப்பாயிருச்சு. இது என்னடா இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம், ஒர்த்தாக இருக்கும்னு நினச்சா வந்து ரொம்ப கேவலமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த மாதிரி சில பிரச்சனை வந்து வருது. ஸோ
எனக்கு வந்து இது ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது நமக்கு, ரீஃபண்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணுறதுனு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களும் மறுபடியும் பண்ணி கொடுத்தாங்க, மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மறுபடியும் அடுத்த இயர்பட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு 3 மந்த்ஸ் நல்லாவே யூஸ் ஆச்சு. ஸோ த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸுக்கு மேலே நல்லா யூஸ் ஆச்சு. ஓகே நல்லா தான் இருக்குது, இந்த இந்த இயர்பட்டில் வந்து பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துச்சு, அது வந்து ஒரு புதிய ப்ராப்ளம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலில் நான் வந்து பாட்டு கேட்டுருக்கும் போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும், அதே ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும். ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக் அதுவே கனெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துருந்துச்சு. ஒரு பாட்டு கூட எல்லாம் நிம்மதியாக கேட்க முடியல, ரொம்ப வந்துட்டு கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. என்னடா இது, எத்தனை தடவை எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டேன் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லலாம். வெறியாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல இது, இந்த இயர்பட்ஸ் வாங்கினதுக்கே வேஸ்ட். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு 2000-3000 ருபீஸ்க்கு இயர்பட்ஸ் வாங்கினாலும் வந்து நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், நல்லா அவங்களுக்கு இயர்பட்ஸ் ஒர்க் ஆகுது. பட் நான் ஒரு 5500 ருபீஸ் நான் போட்டு வாங்கினேன் இந்த இயர்பட்ஸ், எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடே இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக, அதே வந்து கனெக்ட் ஆச்சு, அது ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட் ஆச்சு. நானும் ரீசெட்டும் பண்ணிட்டேன், ரீசெட் பண்ண உடனே மறுபடியும் அதே ப்ராப்ளம் வரும். ரீசெட்டும் பண்ணிட்டேன், என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ எல்லாமே நான் சாஃப்ட்வேர் சைடில் எல்லாமே நான் பண்ணிட்டேன். பட் எல்லாம் இது பண்ணியுமே வந்து இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஏன்னா சத்தியமாக முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்கியாச்சு சரின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ நான் மறுபடியும் போய் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து, ஸோ நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் வந்து இத்தனை தடவை பிரச்சனை வருது, உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம மட்டும் பிரச்சனை, நம்ம மட்டும் இதில் பாதிக்கல, நிறைய பேர் இதில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் யோசித்தேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு யாராவது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பட் ஒருத்தருமே வந்து நான் தேடின வரைக்கும் ஒருத்தருமே வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை, இந்த வீடியோவும் போடல, அவங்களுக்கு எல்லாத்துமே வந்து ஒழுங்கும் ஒர்க் ஆச்சா இல்லை வீடியோ வந்து போடலை அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரியல. பட் இவ்வளோ ப்ராப்ளம் வருது, அவங்களே கேட்டாலும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வந்து வருது, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் இதுதான் வந்து இப்போ நான் வச்சிருக்கிற இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நான் வாங்கிட்டு வந்த இயர்பட்ஸ். ஓகேங்களா, இதுக்கு மேலே நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் பண்ணது வந்து பிப்ரவரி 20th அந்த மாதிரி லாஸ்ட்டில் பண்ணேன், 20, 21, 21, 21 அந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணேன். எனக்கு மார்ச் 12 வந்து எனக்கு முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா என்னால் இனிமேல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது மார்ச் 12 மேலே, ஏன்னா எனக்கு நேர் முடிஞ்சிருச்சு அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து மார்ச் 12 முடியுது, ஸோ அதுக்கு மேலே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி, இதுதான் வந்து நான் வாங்க லாஸ்ட் இயர்பட்ஸ், இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் இயர்பட். ஓகேங்களா, இதுக்கு மேலே என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் நான் இதே தான் யூஸ் பண்ணி ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லை. ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறனால வந்து பல்ல கடைசி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இத்தனை பிரச்சனை வந்து எனக்கு வந்து வந்துச்சு, நான் 4 டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இங்கே இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் நத்திங்லேயே இயர்பட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்க, ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப யோசிச்சு வந்து வாங்குங்க. இப்போ வந்து இயர் ஸ்டிக்கு தான் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், இயர் 1 வந்து அவைலபிளாக இல்லை மோஸ்ட்டாக. இயர் ஸ்டிக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, 8500 ருபீஸ்க்கு வந்து வச்சு விற்கிறாங்க. பட் இந்த 8500 வந்து ரொம்ப ஜாஸ்தி, இயர் 1 to இயர் ஸ்டிக்குக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அதிகமாக வந்து பைஸ் வச்சு விற்கிறாங்க. அதே ஃபஸ்ட் ஆக்சுவலி தப்பு, ரொம்பவே வந்து ஜஸ்ட் ஒரு மைனர் சேஞ்ச் தான், 2-3 சேஞ்ச் தான் வந்து பண்ணியிருக்காங்க. டிரைவரோட சைஸ் வந்து 11.6 வந்து இயர் 1 இருக்கும், இது இங்கே வந்து 12.6 வந்து இருக்குது, அவ்வளோதான். பட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இயர் ஸ்டிக்கில். ஸோ இது 2-3 சேஞ்சஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பெருசாக எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் டிசைன் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், டிசைன் எல்லாமே வந்து சேம் தான். இயர் 1 என்ன டிசைனோ அதே தான் இயர் ஸ்டிக்லேயும் வந்து இருக்குது, மற்றபடி வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயர் ஸ்டிக் ஆல்ரெடி ரொம்ப நாள் யூஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டுட்டு சப்போஸ் வாங்குறாமல் இருந்தீங்க அப்படின்னா கேட்டுட்டு வாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான், நான் வந்து வாங்காதீங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இயர் ஸ்டிக் நீங்கள் வாங்காதீங்க, இயர் 1 நீங்கள் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல கிடையாது. எனக்கு நடந்த ப்ராப்ளம்லாம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்கள் விருப்பம், 8500 நீங்கள் வந்து நத்திங் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறையவே வந்து நல்ல பிராண்ட்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு ஏற்பட்டு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணி
வந்து வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 1000 2000 அப்படின்னா கூட நம்மளுக்கு பெருசாக தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். பட் நீங்கள் ஒரு 5000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கும் போது வந்து ரொம்பவே வந்து யோசிச்சு வந்து வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது சொல்ல நினச்சேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் யாராச்சும் இயர்பட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நத்திங்க ஸ்பெசிஃபிக்லி வந்து வாங்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க சொன்னேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. ஸோ இந்த மாதிரி வேற என்ன வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். இதை பற்றின அதாவது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நத்திங் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி இயர் ஒனில் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? இயர் ஒன் யூஸ் பண்ணல. இருந்தால் நானே அவங்ககிட்ட கேட்டிருப்பேன். யாருமே யூஸ் பண்ணல. பட் நீங்கள் வந்து உங்களால் கமெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட நான் க்வெஸ்சன் கேட்குறேன். உங்களுக்கு நத்திங் இயர் ஒன் வந்து இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராமல் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுதா, இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சா, எத்தனை டைம் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியல. ஒரு டைம் நடந்தால் சரி, ரெண்டு டைம் நடந்தால் சரி, நாலு டைம் இதே மாதிரி நடக்குமா சத்தியமாக எனக்கு சத்தியமாக புரியல. ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சூப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு வந்து வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். பை.